ஃபைனலா நம்ம கொஞ்சம் ஜாலியான ஒரு விஷயத்த பேசி பேசி முடிக்கலாம் யோசிச்சேன். அதான் இந்த வாரத்துல வந்த ஒரு ஷார்ட் பிலிம் அப்படிங்கிற பேர்ல வந்த ஒரு பைலட் பிலிம் பத்தி பேசணும்னு நினைச்சேன். அதாவது மோடி அண்ட் பியர் அப்படிங்கிற ஒரு ஒரு பைலட் பிலிம் வெளில வந்திருக்கு. அது வந்து நீலம் பண்பாட்டு மையம் சார்பா வெளியிட்டிருக்காங்க. அது நிறைய விவாதங்களை கிளப்பியிருக்கு. அதாவது முற்றிலும் முரண்பட்ட இரண்டு பேர் பேசுற மாதிரியான காட்சி அமைப்புகள் வச்சிருக்காங்க. அந்த அது ஒரு வெறும் ஒரு ரெண்டு பேரும் டிஸ்கஷன் அப்படிதான் போக அப்படிதான் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா நான் என்ன கேட்டா அது வந்து ஒரு முழு சங்கியும் ஒரு ஒரு அரசங்கியும் பேசுற மாதிரிதான் இருக்கும் அந்த அந்த இது. ஆனா அவங்க அதை எப்படி டீகோட் பண்றாங்க அப்படின்னா ஒரு ஒரு பார்ப்பனியத்தை பின்பற்ற ஒரு நபரும் முற்போக்கு இங்க பேர்ல பெரியாரத்தை வந்து போர்வையா வச்சுட்டு பின்னாடி ஒளிஞ்சுக்க ஒரு ஒரு ஆணாதிக்க கொண்ட ஒரு நபரும் பேசுற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பை வச்சிருக்காங்க. இத பத்தி நம்ம எப்படி இதை பாக்குறது முதல்ல கேக்குறேன். இதை எப்படி பாக்கணும், அவரு எடுத்த விஷயத்தை வந்து நம்ம சுய பரிசோதனை செஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி ஆட்கள் இங்க இருக்கிறாங்கிறது எனக்கு தெரியும். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம பெரியார் போர்வைக்குள்ள இருக்கிற அந்த நபர்கள் கேக்குதா? ஹலோ கார்த்தி, இஸ் ஹரி? கேக்குது, ரொம்ப விட்டு விட்டு கேக்குது. அதான் கடைசியா என்ன சொல்லிக்க பெரியார? அதான் அது நம்ம சுய விமர்சனமா எடுத்துக்கணுமா, நம்ம சுய பரிசோதனை பண்ற மாதிரியான நோக்கில அவங்க எடுத்திருக்காங்களா, இல்ல நம்மள டிஃபைன் பண்ணும் நம்ம வந்து பார்ப்பனிய நம்ம பெரியாரிஸ்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லங்கிறத காட்ட ஒரு முயற்சிருக்காங்களாங்கிறத எப்படி பாக்குறீங்க? அதான் இப்போ அந்த படத்தோட அந்த அந்த நோக்கம் மோட்டிவ் என்ன அப்படின்னா, எவ்வளவு முற்போக்கு பேசினாலும் இன்னைக்கு இருக்கிற தற்கால அரசியல் சூழல்ல நீங்க எவ்வளவு முற்போக்கா உங்களை காமிச்சுக்கிட்டாலும் ஒரு பேசிக் மென்டாலிட்டியில நீங்க இன்னொரு ஆணாதான் இருக்கிறீங்க. அது எப்படியானாலும் வெளில வந்துருது, அது உங்களை தாண்டி வெளில வந்துருது அப்படின்ற அந்த மாரல் தான் படம் சொல்ல வருது. அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டது. எல்லாரும் அப்படிதான் புரிஞ்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். கேக்குதா பேசுறது? நினைக்கிறேன் ஒரு ஆணோட உளவியல் அவனோட இயல்பான உளவியல் எப்படியா இருந்தாலும் வெளிப்பட்டு விடும் அப்படின்றதுல வந்து மாற்றம் இல்லை. ஆமா, அது எந்த இயக்கம் சார்ந்தாலும் சரி, அது சிவப்போ கருப்போ நீளமோ அது எதுவா இருந்தாலுமே வந்து ஒரு ஆணோட உளவியல் அது வெளிப்பட்டு விடும். அந்த ஆதிக்கத்துக்கான உணர்வு வந்து நம்ம அதை நம்ம அப்பப்போ வந்து அதை கூர்ந்துட்டே இருந்தா மட்டும், அந்த ஆதிக்கத்துக்கு எதிரான உணர்வை நம்ம கூர்ந்துட்டே இருந்தா மட்டும்தான் அது நம்மளறியாமே வெளியேறாம அது உள்ளே மழுங்கி சாவும் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு இப்ப தெரிஞ்சதுதான். என்ன அப்படின்னா, இந்த நீதி யாரால் யார் மூலியமா சொல்லப்படுது அப்படின்றதுலதான் எனக்கு படத்துல சிக்கல் இருக்கு. அது அந்த அடையாளங்களை வச்சு சொல்லப்படுது. அடையாளங்கள்னா அவன் அந்த பையன் ஒரு பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்த ஒரு பையனாகவும், அந்த பொண்ணு வந்து ஒரு பார்ப்பன ஜாதியை சேர்ந்த ஒரு பொண்ணாகவும் காமிக்கப்படுறாங்க. ரெண்டு பேரோட உரையாடலுமே அந்த பையன் முற்போக்கானவனா, அதாவது என்னன்னா இடஒதுக்கீட பத்தி பேசுறான், பீஃப் ஆர்டர் பண்றான். அதை என்ன அப்படின்னா, அவன் ஒரு பிற்படுத்தப்பட்ட ஆளா இருந்தாலுமே ரொம்ப முற்போக்க காமிச்சிக்கிற அளவுக்கான ஒரு ஒரு காட்சி அமைப்பா வந்து அவன் பீஃப் ஆர்டர் பண்றான். அந்த வேரியேஷன்ஸ் எல்லாம் காமிச்சு அந்த குறியீடுகள்லாம் காமிச்சிருக்காரு டைரக்டர். அப்படிப்பட்ட ஒரு பையன். ஆனா இந்த பொண்ணு வந்து இந்த பொண்ணு ரொம்ப யதார்த்தமா அந்த மோடி சப்போர்ட் அந்த ப்ரோ இந்துத்துவா அப்படின்ற அந்த இதுல மட்டும்தான் பேசிருக்கு. இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப எதிர்த்து அப்படியே ரொம்ப அவனை வந்து ரொம்ப பேசுற மாதிரிலாம் இல்ல, ரொம்ப வந்து அந்த இந்துத்துவத்தை ரொம்ப போற்றி பாடுற பொண்ணு மாதிரி ரொம்ப நியூட்ரலா ஒரு அவரேஜா வந்து நம்ம வந்து இப்ப எந்த ஒரு அரசியல் தெரியாத ஒரு பிராமின் வந்து எப்படி வந்து ஒரு ரியாக்ட் பண்ணுவாங்களோ அந்த ரியாக்ஷன் தான் அந்த பொண்ணு கொடுக்குது. ஆனா அந்த நீதி வந்து அந்த பொண்ணு மூலியமா சொல்லப்பட்டதுதான் நம்மளுக்கு வந்து சிக்கலா இருக்கு. என்ன அப்படின்னா, படிநிலையில இந்த வர்ண படிநிலையில ஒரு கடைசி படிநிலையில இருக்கிற அந்த தொகுப்புல இருந்து வர ஒரு ஒரு பையனும், அதே படிநிலையில மேல இருக்கிற ஒரு தொகுப்புல இருந்து வர ஒரு பொண்ணும் உரையாடிட்டு இருக்கும் போது ஒரு அந்த பையன் கிட்ட இருந்து ஆணாதிக்கம் வெளிப்படுது.
அத வந்து அந்த அந்த ஆணாதிக்கத்தை வந்து அவ வெறுத்து ஒதுக்கிட்டு அவ கிளம்புற மாதிரி போறா. கரெக்ட், அந்த அந்த பார்வை சரி, அந்த அந்த ஒதுக்கிட்டு போறதெல்லாம் சரியானதான். பட் அடையாளங்கள் தான் எனக்கு சிக்கலா இருக்கு. அந்த 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 ரெண்டு பேருக்கும் வச்சிருக்கிற அந்த எதிர்நிலை அடையாளங்கள் தான் எனக்கு வந்து அதுல அதுல எனக்கு உடன்பட்டு போக முடியல. யார் மூலியமா நீதி சொல்லப்படுறோம் சொல்லப்படுது அப்படின்றதும் முக்கியமான கேள்வியா இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்க மேல எந்த ஒரு விமர்சன பார்வையும் இல்லை. அதை வந்து அவ வந்து அதை அதை எந்த இடத்துலயும் அதுக்கு அதை அதை கூர்மையை எதிர்க்கவும் இல்லை, எதுவுமே பண்ணல. ரொம்ப வந்து சாஃப்டா இது பண்ணிட்டு போறாங்க. ஆனா அது வழியே அந்த பையனை வந்து இந்த முற்போக்கு எல்லாம் பேசுற ஒரு ஆளா வந்து அதை சித்தரிச்சிருக்கிறாங்க. ஒரு முற்போக்கு பேசுறவங்க கிட்டயும் இந்த எண்ணங்கள் இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை, இருக்கலாம், அதை நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனா அந்த நீதி வந்து யார் மூலியமா சொல்லப்படுது அப்படின்றதுல ஒரு எனக்கு அது எனக்கு 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 வந்து ஒரு தடங்கள் இருக்கு. அந்த அதை ஏத்துக்கிறதுல அந்த யார் மூலியமா சொல்லப்படுது அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஜாதி உளவியலா அநாதிக்கமா அப்படின்னும் போது முதல்ல இருக்கிறதுக்கு தான் வந்து நான் அதிக கேடானதாகவும் அதிக எதிர்க்கக்கூடியதாகவும் நான் பார்ப்பேன். அது ஆணாதிக்கத்தை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோன்றது அர்த்தம் கிடையாது. ரெண்டு ஒரு தளத்துல ரெண்டுமே விவாதிக்கப்படும் போது அந்த அந்த பொண்ணு அந்த பொண்ணோட கேரக்டர் அந்த பொண்ணோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் புரிஞ்சு அதை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே மேற்கொண்டு பேசலாம், இருக்கணும்லாம் சொல்லுங்க என்னன்னு. சரி தோழர், நான் நீங்க சொன்னது கரெக்டு தான். நான் எப்படி அதை பார்த்தேன் அப்படின்னா, அந்த அந்த பெண் ஒரு அந்த அடுக்குல மேல் அடுக்குல இருக்கிற ஒரு வகுப்புல இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கும் போது இந்த சிஸ்டத்தை நிறுவி இருக்கிற ஒரு ஒரு ரெப்ரசன்டேட்டிவா தான் அவங்களை நான் பார்க்க முடியும். இந்த சிஸ்டம் இந்த அடுக்கு அடுக்குகளை உருவாக்குன அந்த பார்ப்பனியத்தை உள்வாங்கியிருக்கிற ஒரு ஒரு சமூகமும் அந்த சிஸ்டத்தை பார்த்து அதுல இருந்து இன்ஃபுளுயன்ஸ் ஆன ஒரு சமூகமும் ரெண்டு சமூகமும் பேசுது. இதுல வந்து அந்த மேல இருக்க சமூகம் வந்து அவங்க வந்து அதை சப்போர்ட் பண்ணாத மாதிரி அப்படி ஜென்ரலா நியூட்ரலா இருக்க மாதிரி காட்டுறாங்க. இதை பார்த்து உள்வாங்கி வளர்ந்த ஒருத்தன் அதுல இருந்து வெளியில வந்து முற்போக்கு பேச முயற்சி செய்யற ஒரு நபரா இவரை காட்டுறாங்க. அவருடைய இப்படி இப்படி இதை வந்து அந்த அந்த முயற்சி செய்யற நபரை வந்து அந்த முற்போக்கு சமூகம் வந்து புறக்கணிச்சுட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி அதை முடிக்கும் போது என்னவா இப்ப இது கண்டி ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி முயற்சி எடுக்கிறவங்க மேலேயே அந்த பழியை போட்டு அவங்களும் இன்னும் பிற்போக்கா இருக்காங்கிற அந்த சுமையை அவங்க மேல சுமத்துறதுனால அவங்களை அந்த முயற்சியே அவங்க எடுக்காம போயிடுவாங்க. திரும்பவும் அவங்க போய் இன்னமும் அந்த பிற்போக்கு வளையத்திலேயே தான் இருந்துக்குவாங்க. இப்படி இப்படி என்னதான் நீ பேசினாலும் கடைசியில நீ வந்து ஆணாதிக்கவாதின்னு தான் அவங்க சொல்ல போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அழுத்தத்தை கொண்டு போய் நிறுத்துற மாதிரியான ஒரு செய்தியை நான் பார்த்தேன். அதுதான் எனக்கு என்னால ஏத்துக்க முடியல. சி, இது எல்லா யாரு முற்போக்கு பேசினாலுமே இந்த சிஸ்டம் இந்த சிஸ்டத்துல இருந்து வந்தவங்க தான், அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு தான் அவங்க முயற்சிக்கிறாங்க. எல்லா இடத்துலயுமே அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்க மாட்டாங்க. நிறைய இடத்துல வழுக்குவாங்க, சறுக்குவாங்க. அந்த சர்க்கிள்கள்ல அந்த விஷயங்களை வந்து பெரிதுபடுத்தி காட்டுறதன் மூலியமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அதை வந்து இந்த முயற்சியவே மட்டுப்படுத்த ட்ரை பண்றாங்களோ அப்படிங்கறது தான் என்னோட பார்வையா இருந்துச்சு. அதே மாதிரி தோழர் நீங்க என்ன பாக்குறீங்க, எப்படி பாக்குறீங்க தொடருங்க. துரை தோழர் தொடருங்க, நம்ம சரவணன் பேசலாம். இல்ல, இப்போ படைப்பாளி சுதந்திரம்ங்கிறது நாம எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய ஒண்ணு. அவங்க இந்த மாதிரியான படைப்புகளை தான் படைக்கணுங்கிறதுல எந்த வித நிர்பந்தமும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நீங்க எதை வேணா உங்களோட கற்பனைக்கு அப்பாற்பட்டதாகவும் இருக்கலாம், உங்க கற்பனைக்கு எட்டியதாகவும் இருக்கலாம், உங்களோட கொள்கையாகவும் இருக்கலாம், இல்லை உங்களோட சித்தாந்தமாக இருக்கலாம். நீங்க எதையும் வந்து படைக்கும் சுதந்திரம் இந்த மண்ணில் எல்லாருக்குமே உண்டு. இது அடிப்படையா இதை புரிஞ்சுக்கணும். இது இந்த எடுத்ததோட பின்னணியில நீங்க ஆரம்பத்துல நம்ம தந்தை பெரியார்னு சொல்றத வந்து பெரியார் ஈவே ராமசாமி அப்படின்னு அந்த அந்த வசனம் வரும்போது அவங்களோட அடிப்படை நோக்கம் நமக்கு கொஞ்சம் தெளிவா புரியுது. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கவனிச்சீங்கன்னா, அவங்க உட்கார்ந்துருக்க நாற்காலி வந்து கருப்பு சிவப்பா இருக்கும், சரிங்களா? அப்போ இவங்க அடிப்படையில என்ன டார்கெட் பண்றாங்கன்னா, திராவிட இயக்கத்துக்கும் சில பொது புத்தி இருக்கு அப்படிங்கறத தான் அவங்க மையப்படுத்துறாங்க. இதுல அடிப்படையில வந்து அவங்க மேற்கோள் காட்டுறது வந்து ஒரு பெண் வந்து ஒரு அந்த பெண் அணிந்திருக்க காவி உடையாகட்டும், அவங்க சொல்ல வர கருத்து என்னன்னா, நீங்களும் நானும் ஒண்ணுதான் அடிப்படையில, உங்களுக்கும் பொது புத்தி இருக்கு, எங்களுக்கும் கொஞ்சம் பொது புத்தி இருக்கு, அதனால நீங்க ஒண்ணு இல்லை அப்படிங்கறதுனையும்,
அந்த பொதுமுத்தி யாருக்கு அதிகமா இருக்குன்னா திராவிட சித்தாந்தம் பேசுற இந்த கருப்பு வெள்ள கருப்பு சவம் சட்டைக்காரிட்ட இருக்கு, அவ்வளவுதான். அடிப்படையில் அவங்க அதான் சொல்ல வராங்க, அதோட முடிச்சிட்டாங்க. இது பொதுவா இது வந்து நமக்கு எதிராக இது பண்ணதும் இல்லை, கிட்டத்தட்ட இது கொஞ்சம் நம்மள சுய பரிசோதனை செஞ்சு செய்து கொள்ள வேண்டிய ஒரு இதுதான். நான் அதை அப்படிதான் பாக்குறேன். இத வந்து நம்ம எழுத்து நம்ம தந்தை பெரியாரை வந்து ஈவே ராமசாமி சொல்லிட்டாங்கன்னு அடிச்சு சண்டை போடுறதுக்காகவும் இருக்காங்க. பேர் அவரே பேர் சொல்லிதான் கூப்பிடுன்னு சொல்லியிருப்பா இருந்திருந்தா. அவர் நிச்சயம் என்ன பெரியார்னு கூப்பிடுன்னு அவர் சொல்லியிருக்க மாட்டார். பேர் சொல்லி கூப்பிடுறியா கூப்பிட்டு போ அப்படிங்கிற ஒரு மனிதர் அவர். ஸோ ஆனா அவங்களோட உள்நோக்கம் என்னங்கிறது தெளிவா இருக்கு. அடிப்படையில் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இங்கே இங்கே நம்மளோட இருக்கிற சிறுபான்மை அமைப்பு ஒடுக்கப்பட்ட அமைப்பு இருக்குல்ல, அவங்க அந்த அமைப்பை பார்த்து அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நீங்க சார்ந்து இருக்கிற திராவிட இயக்கமும் ஒரு பொது புத்தி இருக்கிற இயக்கம் தான், அவங்களுக்கும் கொஞ்சம் ஆதிக்க மனப்பான்மை இருக்கு. ஒருவேளை வந்து இந்த இந்த பர்டிகுலரான இந்த ஒரு ஷார்ட் பிலிம்னு சொல்றது ஒரு பைலட் பிலிம் வந்து சமீபத்துல தயாநிதி மாறன் அவர்களோட பேச்சா இருக்கட்டும், ஆர் எஸ் பாரதி அவரோட பேச்சா இருக்கட்டும், அதை தொடர்ந்து வெளியாகிற ஒரு 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 சிறுகதை ஒரு ஒரு சிறு தொடருங்கிறதுனால நமக்கு வந்து அதை ஒப்பிட்டு பார்க்கறதுல ரொம்ப ஒரு ஒப்புதல் ரொம்ப ஒப்பிட்டு அழகா தெரியுது. ஏன்னா அவங்க அது என்னமோ எனக்கு ரொம்ப சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் மாதிரி இருக்கு. முதல்ல ஆர் எஸ் பாரதி பேசுறாரு, அதுக்கப்புறம் திரு தயாநிதி மாறன் அவர்கள் பேசுறாங்க, அது ரெண்டுக்கும் உள்நோக்கம் கற்பிக்கப்படுது. அந்த உள்நோக்கம் கற்பிக்கிறதை தொடர்ந்து ஒரு ஷார்ட் பிலிம் ஒன்று ரிலீஸ் ஆகுது. அந்த பிலிம்ல அவர்கள் குறியீடுகளாக வைத்திருக்கிற அந்த கருப்பு கருப்பு சிவப்பு நாற்காலி ஆகட்டும், அந்த ஆண் அந்த ஆண் நபர் போட்டுட்டு வர கருப்பு சட்டையாகட்டும், பின்னாடி இருக்கிற ஒரு ஒரு ப்ளூ ஷேடா இருக்கட்டும், இது எல்லாமே அவங்க சொல்ல வருது அடிப்படையில ஒண்ணுதான், அவங்களும் பொது புத்தி இருக்கிற ஆட்கள் தான், அவங்க கிட்ட இருக்காதீங்க அப்படிங்கிறது தான். எனக்கு என்னமோ அது அது அண்ணன் சொல்ற திருமாவளவனுக்கு இன்டைரக்டா சொல்ற மெசேஜ் மாதிரி தான் நான் பாக்குறேன். அண்ணன் அவருக்கும் அவங்களும் வந்து உங்களை ஆதிக்க புத்தி தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதை வந்து ரஞ்சித் தயாரிப்புல வரும்போது எனக்கு இன்னும் நல்லாவே தெரியுது அவர் யார் பக்கம் பேசுறாரு. ஒருவேளை இது ரஞ்சித் தயாரிக்கலன்னா கூட நான் அதை கொஞ்சம் வேற பார்வை பார்த்துருப்பேன். ரஞ்சித் தயாரிக்கலாருன்னொடனே அவரு வந்து இருக்கிற சித்தாந்தம் எல்லாம் சரியான சித்தாந்தம் தான், ஆனா அவர் அதனால ஒரு குறுக்கீடு ரஞ்சித் தயாரிக்கலன்னு நினைக்கிறேன். ரஞ்சித் வெளியிட்டு இருக்காரு, தயாரிச்சதெல்லாம் வேற, அது யாரு வெளியிடாதனால அது வெளியிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா, அவங்களோட அந்த இது கதை கேளோ கதை சொல்லோ ஏதோ ஒரு சீக்வல் மாதிரி இருக்கு. அந்த அந்த டாபிக் கீழே அவங்க அந்த இந்த மாதிரி ஷார்ட் பிலிம்ஸ் தொடர்ந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கதை சொல்ல ஏதோ ஒன்று மாதிரி ரிலீஸா ரிலீஸா ரஞ்சித். பட் ஆனா அந்த அவருக்கு அந்த நோக்கம் இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அவரோட நோக்கம் அதுதான், நீங்க அடிப்படை நோக்கம் அவருதான். இந்த இயக்குனரும் அவரோட உதவியாளர்னு நான் கேள்விப்பட்டேன். தீனா சந்திர மோகன் வந்து இதோட உதவியாளர் கேள்வி. ஆமா ஆமா, உதவியாளர். சோ அடிப்படையில அவங்க நோக்கம் ஒண்ணுதான், நீங்க திராவிட இயக்கத்தை சித்தாந்தத்தை அவங்க கொஞ்சம் விமர்சிச்சு பாக்குறாங்க அவ்வளவுதான். அதை இப்போ இன்னொரு கேள்வி என்ன, அது இயல்பா எல்லாருக்கும் வர கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னா, அப்ப வந்து ஒரு ஒரு பார்ப்பன பெண்ணை வச்சு ஒரு ஆணாதிக்கத்தை நீங்க சுட்டி காமிக்க கூடாதா அப்படின்றதான் எல்லாருக்குமே வர ஒரு கேள்வியா இருக்கும். சுட்டி காமிக்கலாம், தப்பு கிடையாது. ஆரம்பத்துல இதுக்கு நான் ஒரு பதில் சொல்லிட்டேன். இது வந்து இருக்கான்னா கேட்டா இது நிச்சயமா நம்மள சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய தளம் தான். இந்த ஆணாதிக்க மனோபாவம் ஒரு பொது புத்தி மனோபாவம் நம்ம எல்லா அனைவர்கிட்டையும் ஏதோ ஒரு வகையில அங்கங்க இன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆம் ஒட்டிக்கிட்டுதான் இருக்கு. சில நேரங்கள்ல நம்ம வீட்டு பெண்களை கூட நம்ம கொஞ்சம் கடிந்து சொல்லும் போதோ இல்ல அவங்களோட டெசிஷன் நம்ம ஓவர் ரைட் பண்ணும் போதோ நம்ம நம்ம கிட்ட வந்து அந்த ஆணாதிக்க மனப்பான்மை இருக்கு. அதை நம்ம சுய பரிசோதனை நிச்சயம் செய்து கொள்ளதான் வேண்டும், அது அதுல எந்த மாற்றத்தை இல்லை. ஆனா நீங்க அதை யாரை வச்சு விளக்குறீங்க, அந்த ஐடியாலஜியை நீங்க யாரை வச்சு ரிபல் பண்றீங்க அப்படிங்கும் போதுதான் நமக்கு சின்ன ஒரு விமர்சன பார்வை அதுல வருது. அதுதான் அதுதான் சொல்ல அதுதான் என்னோட குறியீடு இருக்குல்ல, நீங்க அந்த கருப்பு சிவப்ப நாற்காலி முதற்கொண்டு அந்த கருப்பு சட்டை அணிந்த ஆண் முதற்கொண்டு ஏன் ஒரு வெள்ளை சட்டை போட்டு வந்துடக்கூடாதா? இந்த மாதிரியான கேள்விகள் நமக்குள்ள எழாமெல்லாம் கிடையாது. அது வந்து நம்ம இது விமர்சன பார்வை தான். நீங்க கேட்டீங்கன்னா இதை நான் கண்டிப்பா அதை எல்லாரும் பாருங்க, உங்ககிட்ட ஒரு ஆணாதிக்க மனப்பான்மை இருந்தா மாத்திக்கீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். போறேன், இதுல எனக்கு வேற எந்த பெரிய கருத்துமே இல்லை. எனக்கு அது இயக்கப்பட்ட இயக்கம், அது சொல்ற குறியீடுகள் மேல ஏகப்பட்ட விமர்சனம் இருக்கு. அதே மாதிரி மதிக்கிற பெரியார நீ ஈவே ராமசாமின்னு சொல்ற, அதுல இருந்து எனக்கு அந்த அந்த ஷார்ட் பிலிம்ல எனக்கு அதுக்கு மேல ரிபல் ஆகினா என்னோட விமர்சனம் ஆரம்பிக்குது. ஆனா படைப்பு சுதந்திரம் அது உங்களோட சுதந்திரம், உங்களுக்கான முழு உரிமையும் இருக்கு, எந்த சித்தாந்தமும் நீங்க விமர்சிக்கலாம். நாங்க பதில் சொல்ல வேணா கடமை.
கரெக்ட். நான் அதான் இந்த ரஞ்சித்தோட போக்கோட சேர்த்து பார்க்கும்போதுதான் நமக்கு அது பிரச்சனையா இருக்குது. ஏன்னா திராவிட இயக்கங்களை எதிர்க்க எது எதிர்நிலையில வச்சு அதாவது அம்பேத்கரிய சித்தாந்த பிடிப்பு உள்ள ஆட்களை வந்து அதுக்கு இன்னொரு எதிர்நிலையில வைக்கணுங்கிறது அவரோட புரிதலா இருக்கு, அரசியல் நோக்கமா இருக்கு. அப்படி வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா அது யாருக்கு சாதகமா போய் முடியுதுங்கிறத பார்க்க மாட்டேங்கிறாரு. அதை பத்தி அவருக்கு அது புரிதல் இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு புரியல. பல சமயங்கள்ல அவர் ஏடிஎம்கே வாய்ஸா ஒழிக்கிறதெல்லாம் நமக்கு தெரியுது, பார்க்க முடியுது. சோ அந்த அது ரஞ்சித் மேலான இது. இந்த இந்த படமும் அப்படிதான். இந்த 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 குறும்படமும் என்ன என்ன பண்ணுது அப்படின்னா இந்த முற்போக்காளர்கள் அவங்களுக்கு அவங்கள்ட்ட இருக்க தப்ப சுட்டி காட்ட அது யாருக்கு ஆதரவா போய் முடியுது அப்படின்னா இதே அவங்க இதை ஒடுக்கணும்னு நினைக்கிற ஒரு ஒரு பிற்போக்குவாதி அதாவது ஒரு வலதுசாரி சிந்தனையாளர்களுக்கு போய் இது வந்து ஆதரவா முடியுதுங்கிறத இந்த மாதிரியான நகை அதாவது நட்பு முரண் உள்ள இயக்கங்களோ இல்ல நட்பு முரண் உள்ள தோழர்களோ இதை யோசிக்கிறது இல்லைங்கிறத வருத்தமா இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க சத்யா இந்த இந்த மூவி? இதுல வந்து துரை தோழரோட ஒரு கருத்து நான் ஒத்துட்டு போவேன். என்னன்னா அதுல ஒரு ரொம்ப சிம்பிளா முடிச்சிடலாம் நினைக்கிறேன். துரை தோழர் நிறைய அதை சொல்லி அதை பத்தி சொல்லிட்டாரு. என்னன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே வார்த்தையில நான் சொல்லணும்னா தாடி வச்சாலாம் பெரியார் இல்லைன்ற மாதிரி கரும்பு சட்டை போட்டவங்கெல்லாம் சீக்காவை பத்தி பேச முடியுன்ற மாதிரி எல்லாம் கிடையாது. கடைசியா அந்த பையனையும் யோசிக்க வைக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. நீங்க அந்த விஷயத்த கவனிச்சிங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அந்த பொண்ணு பேசுறது சரியோன்ற மாதிரி அந்த அவனுடைய பார்வையே அந்த மாதிரி தான் முடியும் கடைசியாவே. அதை நீங்க நீங்க சொன்னீங்களா அந்த ஒரு பாயிண்ட்லயும் இது செட் ஆகும். நல்லா யோசிப்பாங்க. படத்தை நீங்க திருப்பியும் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த பையன் கடைசியா பேசுறது நம்ம பேசுறது சரியா தவறா அந்த தெரியாமலே மூச்சிட்டு உட்கார்ற மாதிரியே படத்தை முடிச்சிருப்பாங்க. அது என்னன்னா அவனுடைய புரிதல் தவறா இருக்கிற மாதிரியே அங்கேயே போய் முடிஞ்சிருக்கும் அந்த படத்துலயும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கருப்பு சட்டை போட்டவங்கலாம் சிக்காவிட முடியாது அந்த சிந்தனையே வந்துடாதுன்றது என்னுடைய இதுதான். ரொம்ப பெருசா நீட்டி முடங்கணுன்றதுலாம் கூட என்ன பொறுத்தவரைக்கும் கிடையாது அந்த படத்துல. பட் ஆனா நிறைய குறியீடு வச்சிருக்காரு அதுல. துரைத்தோட சொன்ன மாதிரி காவி கலர். ஆனா கடைசியா அவர் எங்க போய் முடிகிறாருன்னா நம்ம தப்பா பேசிட்டோமோ அப்படின்ற யோசிக்கிற நிலையிலதான் ஒரு கடைசியா ஒரு பேர் ஒண்ணு சொல்லுவாரு. இதுலயே நீங்க அந்த குறியீடை புரிஞ்சுக்கலாம் அவரோட மனநிலை எங்க. நம்ம அந்த அந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் அந்த முற்போக்கான அவரோட தவற வந்து உணரக்கூடிய ஒரு இடத்துலயாச்சும் அவர் காமிச்சிருக்கிறது வரவேற்கத்தக்கதான். ஏன்னா அந்த காவி புரிதல் இருக்க அந்த மாதிரி அவரோட புரிதலே வராது. இல்ல அத அவர் தவறுதலாவே காமிச்சிட்டாரு. ஒருவேளை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கடைசியா அந்த ஒரு பீர் ஒண்ணு சொல்லிட்டு டைலமால உட்கார்ற மாதிரி அவர் ஒரு பேக்கத்துல உட்கார்ந்து தப்பா பேசிட்டோமோ அப்படின்ற ஒரு எனக்கு தெரிஞ்சு அவரும் அந்த சிந்தனையிலதான் இருப்பாருன்றதுதான் என்னுடைய நிலைப்பாடா இருக்கு. ஏன்னா அவர் ஒரு குழப்பத்திலேயே அந்த படத்தை முடிச்ச மாதிரி தான் இருக்கும். அது அதுவும் எப்படி பாக்கலாம் படைப்பாளி சுதந்திரத்துல நீங்க எப்படி வேணாலும் அது பேசிக்கலாம். பட் என்னுடைய பார்வை வந்து கடைசியா அது குழப்பமா முடிஞ்ச நிலையில தான் நான் பாக்குறேன். ஏன்னா அந்த பையன் அந்த பொண்ணை பார்த்துட்டு தவற விட்டமோ தப்பா பேசிட்டோமோ ஒரு குழப்பத்துல கடைசியா அவன் எங்க வந்து நிற்பான் பாத்தீங்கன்னா ஒரு பேர்ல வந்து நிற்பான். அதுவே என்னை பொறுத்த வரைக்கும் தவறுதான் நான் சொல்லுவேன். நான் ஒத்துக்கிறேன், ஒத்துக்கிறேன். ஒரு ரெண்டு நிமிஷம் ஹலோ சொல்லுங்க சரவணன். அதான் இப்ப சொல்லுங்க அந்த அந்த முழு படைப்பும் வந்து நமக்கு என்ன ஒரு இம்பாக்டை அது ஒரு பார்வையாளனுக்கு என்ன இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த ரிசர்வேஷன் இந்த இதெல்லாம் பேசுறவங்க மேல ஒரு ஒரு பொதுபுத்திய பதிய வைக்கும். இந்த சைடு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பிராமின்ன்ற ஐடென்டிட்டி மேல மறுபடியும் சாஃப்ட் கார்னர் கொண்டு போய் அதையும் நம்ம இதுல பார்க்கலாம். என்னமோ அவங்கள நாம அவங்க பண்ணாத கொலைகள் ஒண்ணும் கொலைகள்லாம் பண்ணிட்டுதான் வந்துதான் அவங்க இந்த ஸ்டேஜ் அட்டைன் பண்ணிருக்கிறாங்க. கொலை பண்ணாமையோ சூழ்ச்சி பண்ணாமையோ துரோகம் பண்ணாமையோ முதுகுல குத்தாமையோ இதெல்லாம் எதுவுமே பண்ணாம வெறும் மந்திரம் மட்டுமே ஓதிட்டேவா அவங்க இந்த மேல இருந்து வந்து நிக்கிறாங்க. அது வரலாற்று நம்ம எடுத்து பார்த்தோம்னா தெரியாது. புரட்டும் போதே வந்து கையில எவ்வளவு ரத்த கரை படியும் அப்படின்னு தெரியும்.
அதுதான் இதெல்லாம் என்ன அப்படின்னா வந்து இது இது பொதுவாகவே இது விவாதிக்கப்படுது. அவங்க ரொம்ப சாஃப்டானவங்கள அவங்க என்னைக்கு வெட்டுறாங்க அவங்க என்னைக்கு குத்துறாங்க அப்படின்றதுதான். இப்ப அதான் நிறைய பேருக்கு இப்ப தெரியும் பிராமின் ஃபேமிலியில ஒரு இன்டர்காஸ்ட் மேரேஜ் இருந்தா அவன் சத்தம் எல்லாம் முடிச்சுப்பான், அவன் பெருசா கத்தவே போட மாட்டான். ஒரு வாடகை வந்து இந்த கச்சினத்தம் படுகொலையோ ஏதோ ஒரு படுகொலையை கண்டிச்சு ஆணவ படுகொலையை கண்டிச்சு நம்ம திருமாவளவன் தலைமை ஒரு மீட்டிங் நடந்தது. அப்போ வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட முத்தரசன் நினைக்கிறேன், முத்தரசன் தான் கடுமையாக பேசினாரு. அந்த மாதிரி அவன் அவன் வீட்டுல ஏதாச்சும் நடந்ததுன்னா அவன் சத்தம் இல்லாம நடத்திட்டு போடுவான். இந்த பிச்சைக்கார பையதான் வந்து இதை வெட்டுறது குத்துறது தெருவுல போய் கத்துறது இதை ஒரு பரப்பி இது பண்றதெல்லாம் இதுதான் அவன் தான் பண்ணிட்டு இருக்கான். எதை எவன் கற்பிச்சானா அவனுக்கு அது பெருசா இல்ல, அதாவது கமுக்கம். ஆனா அந்த கழுத்துல இருந்து வெளில வரப்போறதுல அவங்க அது வீட்டுக்குள்ள நடக்கும்போது அப்படியே பூசி முழுகிடுவாங்க, அது வெளில தெரியாத மாதிரி. பத்மதான் இஸ்லாமியரை வந்து அவ்வளவு வெறுத்து பேசுற சுப்பிரமணிய சுவாமியோட மருமகனும் ஒரு இஸ்லாமியர் தான். ஆமா அது ஒரு வீடியோவே வந்துருச்சு யாரெல்லாம். ஆமா இல்ல அது என்னன்னா அவங்களுக்கு அவங்க அவங்க மத்தியில அந்த அந்த உளவியல் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. இந்த சமுதாயத்துல அந்த உளவியல் இருந்தா அவங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் அவங்க ரீட் பண்ணிட்டே இருப்பாங்க. கட்டமைப்பு அவங்க வெற்றிகரமா கட்டமைச்சிட்டாங்க கரெக்ட். அதை உயிர் போடையும் வச்சிருக்கணும், அதுதான் விஷயம். அதை உடைக்க விடாம அதை உயிர் போட வச்சிருக்க வேண்டியதுதான் அவங்க வேலையை தவிர அவங்க அதுல இருந்து விலகி போறாங்க அதை மறுக்கிறாங்கிறதெல்லாம் விஷயம் இல்ல. சமுதாயத்துல அது உயிர் போட இருக்கணுங்கிறதா விஷயம். ஆனா இந்த வெற்றிகரமான கட்டமைப்பு சரி நிறைவா நம்ம ஒரே ஒரு விஷயத்த சொல்லுங்க சொல்லுங்க. அதான் இந்த வெற்றிகரமான அந்த கட்டமைப்புக்கு அவங்களுக்கு துணை புரிந்தது வந்து அந்த வெட்கமின்மை தான். வரலாறு ஃபுல்லா அவங்களுக்கு வெட்கம் இல்லாம இருந்ததுதான் வந்து இவ்வளவு வலுவான ஒரு கட்டமைப்பு உருவாக்குறதுக்கான காரணம். அது பகவத்கீதையில இருந்து ஆரம்பிச்சு வந்து வெட்கமே இல்லாம எங்கெங்கெல்லாம் கருத்தை திருடணுமோ தத்துவத்தை திருடணுமோ திருடி போட்டு எவன் விமர்சிக்க போறான் எவன் கேட்க போறான்ற எந்த ஒரு அக்கறையும் இல்லாம சுத்தமா அந்த அந்த வெட்கமே இல்லாம ஒரு தரமான ஒரு ஒரு கம்யூனிட்டி இருக்கு அப்படின்னா அந்த கம்யூனிட்டியா இருக்கும். அவங்க பாக்குற வேலையெல்லாம் அப்படிதான் இருக்கும் அவங்களோட அது வரலாறு. நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பார்ப்பனிய சித்தாந்தம்னே வச்சுப்போம். அது கம்யூனிட்டி பார்ப்பனியர்கள்ங்கிறத சித்தாந்தம் நம்ம பார்ப்பனியர்னு சொல்ல வேண்டாம். பார்ப்பனிய சித்தாந்தம் அதை வந்து ரொம்ப வலுவா கட்டம் வச்சிருக்கு. எனக்கு என்னமோ அவங்க ரொம்ப தொலைநோக்கு பார்வையோட வேலை செஞ்சிருக்காங்க அந்த காலத்துல. கரெக்ட். அது உயிர் போட வச்சுக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே பார்ப்பனிய சித்தாந்தத்துக்கு உட்பட்டவங்கதான். அது அந்த கம்யூனிட்டி சார்ந்தவங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை.